ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா தலை தோனி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னே வந்து சொல்லணும். பேட்டிங்கையும் தாண்டி ஒரு டிஆர்எஸ் ரிவ்யூவில் வந்து எந்த மாதிரி வந்து கேட்கணும், ஒரு ஸ்டம்பிங் வந்து என்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தலை தோனிக்கு வந்து சூப்பராக வந்து தெரியும். அந்த வகையில் வந்து மேக்ஸ்வெல் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அணிக்கும் இடையான மூணாவது ஒரு நாள் போட்டியில் தோனி வந்து சூப்பராக ரன் அவுட் பண்ணியிருப்பார். அதாவது வந்து பாலை பிடிக்காமே பால் வர டேரக்ஷனை வந்து மாற்றி விட்டு செம்மையாக வந்து ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பார். அதே போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயமும் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து 42வது ஓவர் வந்து குல்தீப் யாதவ் வந்து வீசியிருப்பாரு. அந்த ஓவர்ல மேக்ஸ்வெல் வந்து பாலை எதிர்கொண்டிருப்பாரு. மேக்ஸ்வெல் வந்து அடிச்சாட முயற்சி செஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து தோனி வந்து ஸ்டம்பிங் பண்ணியிருப்பாரு. உடனே வந்து அம்பையர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி தேர்ட் அம்பையர் கிட்ட ரிவ்யூக்கு வந்து போவாங்க. தேர்ட் அம்பையர் கிட்ட போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தோனி கிட்ட வந்து இது அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னு வந்து கேட்பாங்க. பொதுவாக வந்து ஒரு ஸ்டம்பிங் பண்றாங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் வந்து முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவாங்க. விக்கெட் கீப்பரையும் தாண்டி லெக் சைடில் நிற்கக்கூடிய அம்பையருக்கு வந்து தெளிவாக தெரியும் அவுட்டா நாட் அவுட்டா அப்படிங்கிறது. அப்போ வந்து அம்பையர் வந்து தோனி கிட்ட வந்து இது அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னு கேட்ட விஷயம் வந்து தோனி ரசிகர்கள் வந்து சந்தோஷப்படுத்திருக்கு. ஏன்னா வந்து தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வீரர்களையும் தாண்டி அம்பையர்களுமே கூட நினைக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து தோனி ரசிகர்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் வந்து அந்த ஸ்டம்பிங் பண்ண உடனே குல்தீப் யாதவ் மட்டும்தான் அம்பையர் கிட்ட வந்து அப்பீல் கேட்பாரு. தோனி வந்து அப்பீல் வந்து கேட்க மாட்டார். அம்பையர் வந்து தோனி கிட்ட இது அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னு கேட்கிறப்பையும் தோனி வந்து நாட் அவுட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். தேர்ட் அம்பையரும் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நாட் அவுட் அப்படின்னு தான் வந்து டிசிஷன் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த வகையில் வந்து கிரிக்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் தோனி தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. ஸோ தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா 99% பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு முடிவாக தான் இருந்துகிட்டு வருது. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.